அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது டென்னிஸில் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஷாட் வந்து சர்வீஸ். அந்த சர்வீஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த சர்வீஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா வழி இருக்குது. அது ரொம்ப சுலபமான வழி, சாக்ஸில் ரெண்டு டென்னிஸ் பாலை போட்டு அதை பிடிச்சி நீ இழுத்துட்டு நீட்டாக வச்சுட்டு அது கையில் பிடிச்சி இந்த மாதிரி ஸ்விங் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எப்படி நீங்கள் போடுறீங்களோ அதே பொசிஷனில் நின்றுட்டு இதை போடணும். அரசு நீ மட்டும் செய். உங்களோட கை எந்த விதமான ஸ்ட்ரக்கு எங்கேயுமே ஆகாமல் எங்கேயுமே நிற்காமல் தொடர்ச்சியான முறையில் உங்களுடைய அந்த ஸ்விங்குன்றது வரணும். அப்படி வர்றதுக்காக தான் பாரு, நீ வெயிட் பண்ணு. இந்த பயிற்சி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண் வந்து அந்த பந்து பார்க்குற மாதிரி நம்ம வந்து முயற்சி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சர்வீஸ் போடுறபோது உங்கள் கான்டாக்ட்ஸ் ரேக்கெட்டும் பந்தும் தொடர இடம், அந்த இடத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதை எவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுடைய துல்லியமான இலக்கை உங்கள் பந்து போய் சேரும். இதுதான் சர்வீஸில் ரொம்ப முக்கியமான விஷயம். சர்வீஸ் எப்படி போகிறதுன்றது வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், மூணு பேர் செய்யுங்க. மூணு பேரோட வித்தியாசம் பாருங்கள், யார் சரியாக பண்ணுறாங்க யார் எப்படி பண்ணுறாங்கன்றத வாட்ச் பண்ணிக்கோங்க. தினமும் 100 முறை 200 முறை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இது ஒரு 1000 முறை செஞ்சிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் அழகாக வந்துடும். நீங்கள் ஒரு அற்புதமான சர்வீஸ் போட்டு பழகலாம். இந்த உலகத்துலேயே மிகச்சிறந்த சர்வீஸ் யார் போடுறாங்களோ அவங்க தான் வந்து டென்னிஸை வந்து டாமினேட் பண்ணுறாங்க. சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷாட் அண்ட் டென்னிஸ். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிஸை சொல்லித்தரோம். எஃபர்ட்லெஸ் டென்னிஸ்னு சொல்லுவாங்க. உங்களுடைய உடம்பின் சக்தியை வந்து அதிகமாக பயன்படுத்தாமல் உங்களோட உடம்பினுடைய எடையை அதிகமாக பயன்படுத்தி எப்படி வந்து நீங்கள் ரொம்ப வேகமான சர்வீஸ் எதிராளி திணறக்கூடிய வகையில் சர்வீஸ் நீங்கள் போடுறதுன்றது நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.